பூமியிலிருந்து 19 மில்லியன் மைல் தொலைவில் இருந்து அதிக தரத்துடன் கூடிய பூனையின் வீடியோவை நாசா வெற்றிகரமாக பூமிக்கு அனுப்பியுள்ளது. விண்வெளி ஆய்வில் உலக நாடுகள் பலரும் ஈடுபட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் நாசாவினுடைய பங்களிப்பு என்பது முதன்மையானதாக இருக்கின்றது. இந்நிலையில் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய வரலாற்றை நாசா படைத்துள்ளது. வியாழன் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு நடுவில் இருக்கும் ஒரு மர்மமான எரிகலை ஆய்வு செய்வதற்காக விண்வெளியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சைக் விண்கலம் பூமியில் இருந்து 19 மில்லியன் மைல் தூரத்தில் உள்ளது. இந்த விண்கலத்தில் இருந்து லேசர் மூலம் முதல் முறையாக 15 வினாடிகள் கொண்ட பூனையின் வீடியோ பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விண்வெளியின் ஆழமான பகுதியில் இருந்தும் பூமிக்கு அதிக தரத்துடன் கூடிய வீடியோவை அனுப்ப முடியும் என்பதை உறுதி செய்துள்ளனர். செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தில் இந்த தொழில்நுட்ப தகவல் தொடர்புக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. விண்வெளியில் இருந்து பெறப்பட்ட வீடியோவை நாசா சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. அதில் டட்ரைஸ்ட் என பெயரிடப்பட்டுள்ள ஆரஞ்சு நிற பூனை ஒளியை தொடர்ந்து விளையாடும் வீடியோ இடம்பெற்றுள்ளது. இந்த அல்ட்ரா எஸ்டி வீடியோ 19 மில்லியன் மைல் தொலைவில் இருந்து சரியாக 101 வினாடிகளில் 1 நொடிக்கும் 267 மெகாஃபீட்ஸ் என்ற வேகத்தில் பூமியை வந்தடைந்துள்ளது. முதல் வீடியோவில் பூனை 1920களில் அமெரிக்காவின் ஒளிபரப்பு தொடக்க நிலையில் இருந்தது. அப்போது சோதனைக்காக ஃபெலிக்ஸ் பூனையின் சிலை ஒளிபரப்பப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே விண்வெளியில் இருந்து அனுப்பிய வீடியோவிலும் பூனை காட்சிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.